இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.11 பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு 1.11 சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, 20+(8×2)+(6×3)-10^5). செட் ப்ராக்கெட் கொடுத்து இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுது. அப்போ இங்கே 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக கேன்சல் பண்ணி வருவோம். ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செயலி இருக்கோ அதை கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்துட்டால் லாஸ்ட்டில் அப்புறம் மித்ததை நம்ம ஈஸியாக செஞ்சலாம். பார்க்கலாமா நான் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பிட் மாஸை நீ ஞாபகமாக எழுதி வச்சுக்கோ. பிட் மாஸ் அப்படிங்கிற விதியை வச்சு தான் இந்த கணக்கெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் செய்ய போகிறோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 20 அது வெளியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சு வருவோம். கணக்கு அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம், இந்த 6×3-10^5 இருக்கு இல்லையா, இதை முதல்ல செய்வோம். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் எதை எடுக்க போகிறேன், இந்த அடைப்பு குறிக்குள்ளே என்ன இருக்குது, பெருக்கலும் இருக்குது, வகுத்தலும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம ப்ராக்கெட் ஆஃப் எடுத்துட்டோம், இண்டீசஸ் இல்லை, அடுக்கு இல்லை, அடுத்து டிவிஷன் தானே செய்யணும் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே டிவிஷன் எது இருக்குது, இந்த 10/5 இருக்குது. அப்போ அந்த அடைப்பு குறியில் இருக்க முதல்ல வகுத்தலை மட்டும் செய்ய போகிறேன். 10/5 10 5 வகுத்தா என்ன வரும் ஆன்சர், 2 வரும். அப்போ அந்த அடைப்பு குறிக்குள்ளே இருக்க எதை செஞ்சுருக்கேன், வகுத்தலை செஞ்சுருக்கேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன், டிவைடுக்கு அடுத்து என்ன வரணும், மல்டிபிளிகேஷன் வரணும், அதை செஞ்சுருவோம். 6×3 அதை பண்ணிடுவோம். 6×3 என்னது, 18-2. ஓகே, இது இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பெருக்கல் செயலியை பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முடிச்சுட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப்பே வரணும். அப்போ 20+ இந்த அடைப்பு குறிக்குள்ள என்ன நம்பர் இருக்குது, 18-2 இருக்குது. அப்போ 18-2 16. அப்போ இங்கே எதை செஞ்சுருக்கேன், அடைப்பு குறியத்தை முதல்ல செஞ்சுருக்கேன். அடைப்பு குறிக்குள்ளே என்ன இருக்கோ அந்த செயலியை செஞ்சுட்டேன். திரும்ப அடைப்பு குறிக்குள்ளே செஞ்சு முடித்த உடனே அடுத்து எதை செய்ய போகிறேன், இதே அடைப்பு குறிக்குள்ளே இருக்க பெருக்கலை செய்ய போகிறேன். அடைப்பு குறிக்குள்ள என்ன பெருக்கல் இருக்குது, 8×2 இருக்குது, அதை செய்ய போகிறேன். 8×2 16 பெருக்கல் செயலி செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே திரும்ப அடைப்பு குறிக்குள்ளே என்ன இருக்குது, 16+16 16 16 32 திரும்ப அடைப்பு குறியத்தை நான் செஞ்சுருக்கேன். இந்த ப்ராக்கெட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைனா நீ வெளியே இருக்கிறத செஞ்சுட்டு உள்ளே போனேன்னா ஆன்சர் தப்பாயிடும். அப்போ 20+32 (52). இங்கே என்ன செயலி பயன்படுத்தியிருக்கேன், கூட்டல் செயலியை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதுதான் இதுக்கான உடை, சரியா?